கேட்டார், கலியுகம் இது என்று. ஆமாம், கலியுகம் தான். கலியுகம் என்றால் என்ன என்றார். நான் சொன்னேன், கலியுகம் என்றால் பணக்காரர்கள் களி சாப்பிடுவது, ஏழைகள் சாதம் சாப்பிடுவது, இதுதான் கலியுகம். உடலில் இருக்கிற உபத்திரவங்களை எல்லாம் குறைக்க பணம் இருக்கிறவன் களி சாப்பிடுகிறான், இல்லாதவனோ அரிசி சாதத்தை சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறான். இதுதான் கலியுகம். ஆக இன்றைய சூழலில் நாம் குழந்தைகளோடு அமர்ந்து பேசி அவர்களிடம் என்ன கருத்து என்று கேட்டிருக்கிறோமா? நான் நேரத்தை பணமாக அல்லவா கருதுகிறோம். ஒரு மணி நேரம் என்றால் எனக்கு அது $100. அப்படி வாழ்கிறவர்கள் எப்படி தங்கள் குழந்தைகளை புரிந்து கொள்ள முடியும்? நாம் என்று குழந்தைகளை குழந்தைகளாக பார்த்தோம், குழந்தைகளை உடைமைகளாகத்தானே பார்த்தோம். நம் வீட்டிலே இருக்கிற ஒரு பெட்டியை போலத்தானே குழந்தையை கையாண்டோம். அதனால் தான் நம்மால் இந்த தலைமுறை இடைவெளி என்பது விரிவடைந்து கொண்டே போகிறது. திரு ராமநாதன் அவர்கள் அருமையாக சொன்னார்கள், பெற்றோர்கள் குழந்தைகளிடம் தாங்கள் பட்ட துயரங்களை எல்லாம் சொல்ல வேண்டும். எப்படி பணம் சம்பாதிப்பதற்கு அவர்கள் துயரப்பட்டார்கள், அவர்கள் பசியோடு இருந்த நாட்களை எல்லாம் சொல்ல வேண்டும். அவர்கள் கடன் வாங்குவதற்காகப்பட்ட அவமானங்களை சொல்ல வேண்டும். வாழ்க்கை என்பது அவமானங்களால் செதுக்கப்படுவதே ஒழிய வாழ்த்துக்களால் செதுக்கப்படுவது அல்ல. எவன் ஒருவன் அதிக அவமானப்படுகிறானோ அவனே அதிக மானுடம் உள்ள மனிதனாக மாறுகிறான் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டாமா? நான் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு மகன் செல்லமாக வளர்க்கிறார்கள், 10 ஆண்டுகள் கழித்து பிறந்த குழந்தை, கொண்டாடுகிறார்கள், சொந்தக்காரர்கள் கூட கொண்டாடுகிறார்கள். அவன் எதை கேட்டாலும் தந்தை வாங்கி தருகிறார், ஆனாலும் அவனுக்கு திருப்தி இல்லை. ஏனென்றால் அவன் கேட்டதை விட சிறந்த பொருளை அடுத்த நாள் பக்கத்து வகுப்பு மாணவன் கொண்டு வந்து விடுகிறான். தந்தையிடம் கேட்கிறான், நீங்கள் வாங்கி கொடுத்தது என்ன பெரியது, இதைவிட அழகானவற்றை என் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் என்று. உடனே அவர் சொல்லுகிறார், சரி வாங்கி தருகிறேன் என்று. நிலைமை இப்படியே போய் கொண்டிருக்கிறது என்று தாயார் பார்த்தார். ஒரு நாள் தாயாருக்கு உடம்பு சரியவில்லை, சரியாக இல்லை, தலைவலி, மயக்கம், வாந்தி, என்னமோ தெரியவில்லை, உன் தந்தையை போய் அழைத்து வா என்று அனுப்புகிறார். அவன் தந்தை இருக்கிற இடத்திற்கு போகிறான், அப்பாவின் பெயரை சொல்லுகிறான். வரவேற்பறையிலே இருப்பவர்கள் சிரித்து கொண்டு, ஓ அவருடைய மகனா நீ, இவ்வளவு நன்றாக நீ உடை அணிந்து கொண்டிருக்கிறாயே என்று சொல்லுகிறார்கள். இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை, ஏன் நான் ஏன் நன்றாக உடையணியக்கூடாது என்று. தந்தை இருக்கும் இடத்தை காட்டுகிறார்கள். அங்கே போனால் அவர் அந்த நிறுவனத்தின் சீருடையிலே அழுக்கை சுரண்டி கொண்டிருக்கிறார். ஒரு எந்திரத்திலே அவர் கடுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதில் இருக்கிற மையெல்லாம் கையிலும் முகத்திலும் வீசிக்கொண்டிருக்கிறது. அவனை பார்த்ததும் அவருக்கு அதிர்ச்சி, அவரை காட்டிலும் அவனுக்கு அதிர்ச்சி. அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை என்கிறான். அவன் அப்படி பார்த்ததும் அவனுக்கு புரியவில்லை, அம்மாவின் உடம்பு சரியில்லாததை காட்டிலும் அவனுக்கு அதிக அதிர்ச்சியாக இது இருந்தது. அவர் முதலாளியிடம் செல்லுகிறார். நல்ல உடைகளை போட்டுக்கொண்டு மகனோடு வருவதற்குள் மனைவிக்கு உடல் சரியாகிவிட்டது. உலகத்திலிருந்து மந்திர கம்பளத்தில் வந்ததால் அல்லவா மயக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களை சரி செய்ய வேண்டும், நம்முடைய பொறுப்பல்லவா, அதை நாம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த தலைமுறை இடைவெளி குறையும். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒன்று, நாம் எப்போதும் குழந்தைகளை நம்முடைய குழந்தைகள் என்று பார்க்கக்கூடாது. இது பெற்றோர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாதி. நாம் விருப்பப்படுவதால் ஒன்றை குழந்தைகளின் மீது திணித்தால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். உலகத்திலே மிகப்பெரிய ஓவியராக, கவிஞராக, கலைஞனாக வர விரும்பி முடியாமல் போனவர்கள்தான் அநியாயமும் அக்கிரமும் நிறைந்த செயல்களை செய்தவர்கள். யாரேனும் ஒருவர் அவர்களை அழைத்து ஒரே ஒரு சொல்
பாராட்டி இருந்தால் அவர்கள் அப்படி ஆகியிருக்க மாட்டார்கள். நமக்கு நிறைவேறாத கனவுகளை எல்லாம் குழந்தைகளின் மீது திணிப்பது என்பதை காட்டிலும் மிகப்பெரிய கொடூரம் எதுவும் இருக்க முடியாது. இது நம் நாட்டில் மாத்திரம் நடக்கின்ற ஒன்று. வெளிநாட்டை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 17 வயது வரை படிக்க வைப்பார்கள். அதற்கு மேல் படிப்பது அவனுடைய பொறுப்பு. அவர்கள் சென்று கட்டணம் கட்ட மாட்டார்கள். கல்லூரி படிப்பை நீ பார்த்துக்கொள். அவன் 2 மணி நேரம் ஒரு சிற்றுண்டி சாலையிலே வேலை செய்வான். இரவிலே சென்று ஒரு பல்பொருள் அங்காடியிலே பொருள்களை நிறைப்பான். அப்படி பெறுகிற சம்பளத்திலே படிப்பான். உழைப்பின் மகத்துவம் அவனுக்கு தெரியும். என் மகளை எந்த வேலையும் செய்யாமல் செல்லமாக வளர்த்து விட்டேன் என்று சொல்லுகிற அத்தனை தாய்மார்களும் குற்றவாளிகளே. என் மகனை நான் பட்ட கஷ்டம் தெரியாமல் வளர்த்து விட்டேன் என்று சொல்லுகிற அத்தனை தந்தைகளும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே. ஏனென்றால் உழைப்பை தெரியாமல் ஒருவன் வளர்ந்தால் அது வாழ்க்கையே இல்லை என்பதுதானே உண்மை. உழைப்பை காட்டிலும் உன்னதமான ஒன்று இருக்க முடியுமா? வியர்வையை காட்டிலும் சிறந்த பன்னீர் ஏதேனும் இருக்க முடியுமா? உழைப்பவனுக்குத்தானே ஓய்வு சொந்தம். இங்கு பலர் உழைக்காமல் அல்லவா ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். உழைப்பவன் உழைத்துக் கொண்டே இருக்கிறான், ஓய்வெடுப்பவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டே இருக்கிறார். இதுவல்லவா இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையை நாம் உணர்ந்து பார்த்தால் இந்த தலைமுறை இடைவெளியை சரி செய்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. உங்கள் குழந்தைகளை நிஜ வாழ்க்கைக்கு பழக்குவதற்கு சின்ன வயதிலிருந்தே நீங்கள் பணிபுரியும் சூழலுக்கு அழைத்து செல்லுங்கள். அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். யதார்த்தம் தெரியாமல் வளர்கிற எந்த குழந்தையும் யாருக்கும் பயன்படாமல் போகும் என்பதுதான் உண்மை. அவன் தனக்கே பயன்படாமல் போய்விடுவான். அதனால்தான் நாம் பணிபுரிகிற சூழலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அப்போது அவர்கள் உணர்வார்கள், பொறுப்பை உணர்வார்கள். உணர்வது மட்டுமல்ல, தந்தை சிந்திப்பதிலிருந்து இன்னும் வித்தியாசமாக சிந்திப்பதற்கு அவர்கள் கற்றுக்கொள்ளுவார்கள். அதுதான் உண்மையான தலைமுறை இடைவெளி. சிந்திப்பதில் தான் இருக்கிறதே தவிர உதாசீனம் செய்வதில் அல்ல. என்னை காட்டிலும் என் மகன் இன்னும் உயரமாக சிந்தித்தால் நான் பெருமைப்படலாம். என்னை காட்டிலும் மேன்மையாக சிந்தித்தால் நான் பெருமைப்படலாம். என்னை காட்டிலும் நேர்மையாக இருந்தால் நான் பெருமைப்படலாம். இதுதான் உண்மையான தலைமுறை இடைவெளியாக இருக்க வேண்டும். இந்த தலைமுறை இடைவெளி அதிகமாக வேண்டும். ஆனால் நடப்பது என்ன? நாம் வாழ்கிற வாழ்க்கை மண் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கிறது. அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை பொன் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கிறது. இதுவா தலைமுறை இடைவெளி? இது தலைமுறை இடைவெளி அல்ல, இது தலைமுறை பிறழ்வு. தலைமுறை இடைவெளி நியாயமானது, ஆனால் தலைமுறை பிறழ்வு என்பது நம் தலைமுறையே அடித்துவிடக்கூடியதாகிவிடும். அதில் நாம் எப்படி கவனம் செலுத்தப் போகிறோம் என்பது பல இல்லங்களில் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதை சமாளிப்பதற்கு நாம் அதிக நேரத்தை அவர்கள் சின்ன வயதிலிருந்தே ஒதுக்க வேண்டும். குழந்தைகள் சின்ன வயதில் இருக்கிற போதே அவர்களுக்கு நீங்கள் கதைகள் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு கதைகள் சொல்லுகிற போதே உங்கள் கதையையும் அதில் இழைத்து சொல்ல வேண்டும். பெற்றோர்கள் கொஞ்சம் கதைகளை எல்லாம் படிக்க வேண்டும். இல்லாவிட்டால் கதைவிட வேண்டியதாகிவிடும். அடுத்த முக்கியமான ஒன்று, திருப்பூரை பொறுத்தவரை நான் நினைப்பது, நம்முடைய வளர்ச்சி என்பது பல்வேறு கட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதன் ஒவ்வொரு கட்டத்தில் வளர்கிற போதும் ஒரு சின்ன தடை ஏற்படுகிறது. அந்த தடை என்பது அவனை பரீட்சித்து பார்க்கிற ஒரு முயற்சி. நம்முடைய புராணத்திலே ஒரு கதை உண்டு. திடீரென்று மானுட இனத்தின் மீதே கோபம் கொண்டு விஷ்ணு சொல்லை சபித்து விட்டார், இன்னும் 12 ஆண்டுகளுக்கு மழையே பெய்யாது என்று. மழையே பெய்யாவிட்டால் என்ன ஆகும்? நீர் கிடைக்குமா? ஆறு ஓடுமா? ஏரி நிரம்புமா? விவசாயம் நடக்குமா? நாற்று செடிக்குமா? காற்று வருமா? வயிறு நிரம்புமா?
விவசாயிகள் எல்லோரும் தங்கள் கலப்பைகளை தூக்கி எறிந்து விட்டு சோர்வடைந்து விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு விவசாயி மாத்திரம் தன்னுடைய கலப்பை எடுத்து உழுதான். வந்தவர் ஒருவர் கேட்டார், மழையே வராது இன்னும் 12 ஆண்டுக்கு என்ற பிறகு நீ மட்டும் ஏன் உழுகிறாய்? எதை பயிர் செய்ய முடியும்? 12 ஆண்டுகளுக்கு பிறகு மழை வரும் அல்லவா, அப்போது திடீர் என்று கலப்பை எடுத்தால் உழுவது வருமா? அதனால் இப்போதே நான் பழகிக் கொள்கிறேன் என்று சொன்னார். இதை கேட்டார் விஷ்ணு. அப்போது நமக்கும் சங்கு ஊத தெரியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று பழகலாம் என்று சங்கை ஊதினார். மழை வந்தது, மக்கள் வாழ்ந்தார்கள். தொடர்ந்த பயிற்சி இருக்குமே ஆனால் வறட்சியையும் பயிற்சியால் வென்றுவிடலாம் என்பதுதானே உண்மை. ஆகவே எப்படிப்பட்ட தடையையும் வெற்றி கொள்வதற்கு ஒன்றே ஒன்று உண்டு. அந்த ஒன்றே ஒன்று, இன்றிருக்கிற நிலைமையை நாம் மாற்றித்தான் தீர வேண்டும். இப்படியே வாழ்வதுதான் பலருக்கு பிடிக்கிறது. நிறைய பேரை பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை அன்று கழித்து விட வேண்டும், அதுதான் சுகமான நாள். அலுவலகத்திற்கு போகிற வழியில் சிறிது போக்குவரத்து நெரிசல் இருந்தால் கூட அவர்களால் தாங்க முடியாது, நாட்டையே சபிப்பார்கள். இப்படி ரஷ்யாவில் இல்லை, இப்படி அமெரிக்காவில் இல்லை என்று அத்தனை நாடுகளையும் துணைக்கு அழைப்பார்கள். எந்த எதிர்பாராத சம்பவத்தையும் தாங்க முடியாமல் இருப்பவர்கள்தான் சராசரி மனிதர்கள். எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது என்று நினைத்தால் எப்படி மாற்றம் வந்திருக்கும்? ஒவ்வொரு மாற்றமும் ஒரு பிரச்சனையை சமாளிப்பதற்காக உண்டானதுதான். ஒரு கதவு மூடப்படுகிற போதுதானே 1000 ஜன்னல்கள் திறந்து கொள்ளுகின்றன. ஆகவே 1000 ஜன்னல்களை திறப்பதற்காகத்தானே இந்த கதவு மூடியிருக்கிறது என்று நினைத்தால் நமக்கு மூச்சு திணறாது. ஒரு ஊரிலே கோயில் பழையதாகிவிட்டது, ஆகவே கோயிலை புதிதாக கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஊரெல்லாம் கூடியது, 3 தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். முதலாவது, பழைய கோயில் இருக்கிற இடத்திலேயே புதிய கோயிலை கட்ட வேண்டும், ஏனென்றால் இது மிகவும் புண்ணியமான இடம், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பழைய கோயிலை போலவே புதிய கோயிலை கட்ட வேண்டும், இதிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. 3வது தீர்மானம், புதிய கோயிலை கட்டும் வரை பழைய கோயிலை இடிக்கக்கூடாது. இதில்தான் பிரச்சனை. இப்படி ஒரு தீர்மானம் போட்டுக் கொண்டு நாம் தொழில் செய்தால் எப்படி முன்னேற முடியும்? புதியன வருகிற போது நம் கதவுகளை திறந்து வைத்து அவற்றை வரவேற்பதற்கு நாம் காத்திருக்க வேண்டாமா? இங்கே பேசுகிற போது பேராசிரியர் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமற்ற நிலை, ரிஸ்க் டேக்கிங், இது எல்லா தொழிலிலும் இருக்கிறது. கொஞ்சம் கணக்கிட்டு எவ்வளவு வரை நாம் தாங்க முடியும் என்பதை மதிப்பீடு செய்து அந்த அளவிற்கு நாம் நிச்சயமற்ற நிலையை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த நிச்சயமற்ற நிலையில்தான் பலர் முன்னேறி இருக்கிறார்கள். இன்று உலகமே புகழ்ந்து பாராட்டுகிறதே, ஆப்பிள்ஸ் நிறுவனத்தை நிறுவி புகழ் எழுதினாரே ஸ்டீவ் ஜாப்ஸ், அவருடைய வாழ்க்கை சரிதத்தை நான் ஒருமுறை படித்தேன். அவர் ஒரு பல்கலைக்கழகத்திலே உரையாற்றுவதை படித்தேன். அவர் கூறுகிறார், நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? கல்யாணமாகாத ஒரு பெண்ணுக்கு நான் கருவுற்றிருந்தேன். அவள் கல்லூரி படிப்பை கூட முடிக்கவில்லை. பிறக்கிற குழந்தையாவது கல்லூரி படிப்பை முடிக்க வேண்டும், எனவே பெற்றோர்கள் கல்லூரி படிப்பை நிறைவு செய்திருக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அதற்காக நான் காத்திருப்பேன் என்று அவள் காத்திருந்தாள். சிலர் முன்வந்தார்கள், தத்தெடுப்பதற்காக வந்தவர்களுக்கோ அந்த தகுதி இல்லை. அவள் நிராகரித்தாள். தாய் கல்லூரி படிப்பை படிக்கவில்லை, தந்தை மட்டுமே படித்திருந்தார் என்று நிராகரித்தார். ஆனால் அந்த தம்பதியரோ பெண் குழந்தை எதிர்பார்த்தார்கள், எனவே நான் பிறந்ததும் அவர்கள் முன்வரவில்லை. அடுத்து வேறொருவர் கிடைத்தார்கள், அவர்கள் கையிலே நான் போனேன்.
அதற்கு பிறகு அவர்கள் படிக்க வைத்தார்கள். ரீட்ஸ் கல்லூரியிலே என்னை சேர்த்தார்கள். நான் உழைக்காமல் படித்ததால் என்னால் அந்த அளவிற்கு கட்டணத்தை கட்ட முடியவில்லை. என் பெற்றோர்களின் அத்தனை வருமானமும் கட்டணத்தை கட்டுவதிலேயே செலவாகிவிடுமே என்று நினைத்தேன். கல்லூரி படிப்பை 6 மாதத்தில் நிறுத்தினேன். பல இடங்களில் பணி செய்தேன். எப்போதாவது நல்ல உணவு கிடைக்கும். பல மைல்கள் நடந்து போய் குறைவான கட்டணத்தில் இந்திய உணவு கிடைக்கும். அதை ருசித்து சாப்பிட்டு விட்டு வருவேன். அந்த கல்லூரியிலே அழகான கையெழுத்தை எழுத கற்றுத்தந்தார்கள். கேலிகிராஃபி என்று பெயர். அதிலே சேர்ந்தேன். அப்போது அது எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. பின்னாளில் நான் ஆப்பிள் கம்ப்யூட்டர்களை வடிவமைக்கிற போது அந்த கீபேடுகளை எல்லாம் சிறப்பாக வடிவமைப்பதற்கு அதுதான் எனக்கு உதவியாக இருந்தது. நான் ஒருவருடைய கார் ஷெட்டில் தான் என்னுடைய முதல் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கினேன் இன்னொரு நண்பனோடு. அங்குதான் அந்த கண்டுபிடிப்பு உருவானது. ஸ்டீவ் ஜாப்ஸினுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். அவர் எப்படி தொடங்கி இருக்கிறார்? உலகத்தில் மகத்தான வெற்றியை ஜெயித்தவர்கள் யாருமே இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் உழைப்பினால் உயர்ந்தவர்கள். இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையுமே ஒரு சரிதம். ஸ்டீவ் ஜாப் பட்ட கஷ்டத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக பட்டிருப்பீர்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை உங்களை மகிழ்ச்சி படுத்துவதற்காகவும் நான் சொல்லவில்லை. இது உண்மை. ஆனால் இதை யாராவது ஒரு சிறு நூலாக எழுதி இருக்கிறீர்களா? நாம் எல்லோரும் நம்முடைய வீட்டு குறிப்பை எழுதுகிற மாதிரி எவ்வளவு காய்கறி வாங்குகிறோம் என்று எழுதுகிறோமே, வரவு கணக்கை எழுதுகிறோமே, வாழ்க்கை கணக்கை எழுதுகிறோமா? இன்னும் 4 தலைமுறைகள் கடந்தால் திவசம் செய்வதற்குத்தான் முப்பாட்டன் பெயர் தெரியுமே தவிர உங்கள் பெயர் அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் இதே கிரேக்க நாட்டிலே ஒரு நீண்ட கோல் வைத்திருக்கிறார்கள். அதிலே ஒவ்வொரு முதல் மகனுடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கும். அதை அடுத்த மகனுக்கு முதல் மகனுக்கு கொடுப்பான். இப்படி அது தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே 100 தலைமுறைக்கு முன்னால் இருப்பவர்கள் யார் என்று தெரியும். நமக்கு 3வது தலைமுறைக்கு மேல் தெரியாது. அதுவும் திவசம் செய்வதற்காக மட்டுமே தெரியும்.